சார், என் பேர் ரேணுகா, திருப்பூர் தாங்க சார். எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். இப்போ நல்ல பேங்க் மேனேஜர் ஆகணுங்கிறது இருக்கு, அந்த மாதிரி ஆகணும். அவன் படிச்சு பேங்க் ஓனர் ஆகணும்னு வேண்டிக்குமா, பேங்க் மேனேஜர் ஆகணும் என்னமா வேண்டுதல்? அப்புறம் நாங்கள் கம்பெனி வச்சுருந்தோம், அதெல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. இப்போ வேலைக்கு தான் போயிட்டுருக்கோம். சரி, எனக்கு கடன் இருக்கு சார். எவ்வளோ இருக்கு? எனக்கு ஒரு 10-15 லட்சம் கடன் இருக்கு சார். 10-15 20 லட்சம் கடன் இல்லை சார், 15 லட்சம் கடன். கரெக்டாக சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப கடன் தான், எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. வேலைக்கு தான் போயிட்டுருக்கு சார். கடன் அடைய ரெண்டு வழியுமா? சரிங்க சார். உங்களுக்கு சொந்த வீடா வாடகை வீடா? நான் வாடகை வீடு தாங்க சார். உங்கள் சொத்து இருக்கா அதாவது வித்து அடைக்கிறதுக்கு? எதுவும் இல்லைங்க சார். முதல்ல நைட்டு நைட்டாக இடத்த காலி பண்ணுங்க. நான் சொல்கிறேம்மா, சீரியஸாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து கடன்காரங்க டெய்லி வருவாங்க பணம் கொடுக்கலையான்ட்டு. உங்கள் வீட்டுக்கார் இல்லாதப்போ வருவாங்களா? இல்லைங்க சார், வீட்டுக்கார் இல்லாதப்போ வரமாட்டாங்க. இனிமேல் வருவாங்க. வந்தால் என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க கடன். நான் சொல்கிறது யாராவது அனுபவிச்சிருக்கீங்களா? முதல்ல வந்து ஆண்கள் இருக்கும்போது வருவாங்க, அதுக்கப்புறம் ஆண்கள் இல்லாதப்போ வருவாங்க. யாருக்காவது அனுபவிச்சிருக்கீங்களான்னு கேட்குறேன். சரி, ஓகே, அப்படி வருவாங்கம்மா. அப்போ சங்கடமாக இருக்கும். அப்போ உடனே அவமானப்பட்டு அவங்க எதாவது கேட்பாங்க, உனக்கு எதுக்கு புடவை, உனக்கு எதுக்கு ஜாக்கெட்டு, உனக்கு எதுக்கு பாவாடைன்னு கேட்டாங்கன்னா தூக்கில் தொங்கிடுவாங்கம்மா. நம்ம பெண்கள் நம்ம யாரையும் ஏமாற்ற வேணாம்மா. நம்ம கடன் அடைப்போம். கடனை அடைக்கணுன்னா நம்ம நிம்மதியாக இருந்தால் தானே கடன் அடைக்க முடியும். மண்டையில் போட்டு நாலு பேர் உட்காந்துருந்தாங்கன்னா எப்படி கடன் அடைக்க முடியும்? அப்போ வெளியில் போயிட்டு மறுபடியும் கடனை நான் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், அண்ணா உங்கள் கடனை அடைச்சிருவேன், தயவுசெய்து டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கடன் அடைக்க முடியுமா? அப்படி தாங்க சார் சொல்லிகிட்டு இருக்கோம். நாங்கள் கொடுத்துட்றோம், ஏமாற்ற மாட்டோம், அப்படி தான் சொல்லுறோம். சரி, எனக்கு இது ஒரு விஷயம்மா, இது முடிஞ்சது. ரேணுகா, அடுத்த கேள்வி, அந்த கடன் அடைக்க என்ன வழிமுறை இருக்குது? நாங்கள் வேலைக்கு தான் சார் போய். என்ன வேலைக்கு? நாங்கள் பனின் கம்பெனி வேலைக்கு தான் போய். 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் ரெண்டு பேருக்கு சேர்த்து 30,000 ரூபாய் சம்பளமா? ஆமாங்க சார். அவ்வளோ 30,000 ரூபாயில் வட்டி எவ்வளோ? 45,000 ரூபாய் வட்டியா? வட்டி யாருக்கும் தரதில்லைங்க சார். வட்டி எவ்வளோ ரூபாய் கட்டணும்? வட்டியும் கட்ட ஒரு 40,000 ரூபாய். எவ்வளோ ரூபாய் கட்டணும்? இப்போ ஒரு 1,000 ரூபாய் 1,500 ரூபாய் அப்படி தான் சார். ஒரு ஒருத்தருக்கு தான் கொடுத்துட்ருக்கேன். சரிம்மா, நான் என்ன கேட்குறேன்னா, அவன் வட்டி கூட்டவனும் மனுஷன் தானே? ஆமாங்க. அவனும் அவன் மேலே என்ன இதை நம்பி தான் இருப்பானா? அவங்க இது கொடுத்ததுங்க சார். அப்போ எப்படி அடைப்பீங்க? எனக்கு அதான், எனக்கு வழி தெரியலைங்க சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தொழில் தாம்மா, தொழில் தான். வேறு நம்ம வருமானம் ஏதாவது இருந்தால் தானே முன்பணம் போ. ரேணுகா, தொழில். சரிங்க சார். தொழில் என்ன வருமானம் என்ன? உங்களுக்கு 15,000 ரூபாய் வேலை போகிறதுக்கு, வேலைக்கு போகாமல் இருக்கலாம். 10,000 நீங்கள் எவ்வளோ சம்பளம்? நான் என் மாதம் 15 ரூபா சம்பளம். 15 ரூபா 30 நாளுக்கு மைனஸ் பண்ணுங்கள், டிவைட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம்? 500 ரூபா 600 ரூபா வருங்க. 600 ரூபா 1 ஹவருக்கு எவ்வளோ சம்பளம்? 1 ஹவருக்கு 50 ரூபா. சரிங்களா, நீங்கள் 3 மணி நேரம் வேலை பார்த்தா இந்த சம்பளத்தை பார்த்துருப்பீங்களா? தொழில்லாம், தொழில் பண்ண நம்ம முன்பணம் இருந்தால் தாங்க. எவ்வளோ ரூபா முன்பணம் வேணும்? எனக்கு தெரியலைங்க சார், அது எவ்வளோ? எவ்வளோ ரூபா வேணுமா? நீங்கள் எனக்கு தெரியலைங்க சார். நீங்கள் அம்மா, ஒரு டீ கடை வைக்கிறதுக்கு எவ்வளோ முன்பணம் வேணும்? 10,000 ரூபாவது இருக்குங்க. உங்களுக்கு 10,000 ரூபா கொடுக்குறேம்மா. 10,000 ரூபா தரமா? சரிங்க சார். ஓகே, டன். சரிங்க சார். நீங்கள் நகை தங்கம் போட்டிங்களா? இதுவா கவரிங்க? எங்கிட்ட எதுவுமே கோல்டு இல்லைங்க சார். இப்போ சக்திவேல் சார், நம்மகிட்ட ஏதாவது கோல்டு இருக்குது கொடுங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு 2 கிராம் கோல்டை கொடுத்துருங்க. நீங்கள் அதை விற்றுப்பீங்களோ வச்சுப்பீங்களோ தெரியாதுமா, இதை முதலீடாக வச்சுங்க, அவ்வளோதான். நீங்கள் அம்மா யாராவது வாங்கம்மா, அம்மா வெள்ளையம்மா நீங்கள் வாங்க, உங்கள் கையால் கொடுங்க, வாங்க. இது அம்மா, இது வந்து அந்த அம்மாவோட தானே? எங்கே எங்கே நம்ம அக்கா எங்கே? சண்முக சுந்தரம் அத்தை எங்கே? அம்மா, இது உன் தங்கம் தான், எங்கள் வாணி. இதை என் கவுண்டர்மா வாங்க. அவங்க அன்றைக்கி 5 கிராம் கொடுத்தாங்க, 6 கிராம் கொடுத்தாங்க, 1 கிராம் யாருக்கோ கொடுத்தாச்சு. ஒன்றும் இல்லை, 9 கிராம் கொடுத்தீங்களா? 3 கிராம் நீங்கள் கவுண்டர் பொண்ணு கொடுத்துருங்க பவதார் அன்னைக்கு. ஏன் ஒருக்கா தாராபுரம் மிச்சம் 6 கிராமு இந்தாங்க, 2 கிராம் 1 கிராம் கொடுத்துருங்க சார். சரி, இவங்களுக்கு கொடுத்துருவோம். இந்தாங்க உங்கள் கையால், ரெண்டு பேர் கையாலும் இது இந்த அம்மாக்கிட்ட கொடுங்க, நல்லா இருப்பீங்க. நன்றி, அவ்வளோதான். சரிங்களா டன். இந்த அம்மா தான் அதுக்கு காரணம், அவ்வளோதான். இந்த அம்மா பெரிய கோடீஸ்வரெலாம் கிடையாதுமா, சாதாரண கவுண்டர், அவ்வளோதான். கொடுக்கணுன்ற எண்ணம், 9 கிராம் கொடுத்தாங்க, கோயம்புத்தூரில் வச்சு கொடுத்தாங்க. ஓகே டன் டன். தேங்க்யூ வெள்ளையம்மா, நன்றி. ரேணுகா தேங்க்யூ, இது முதலீடாக வச்சுக்கோங்க.